ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேதாங்க. பேசாமல் எனக்கு நம்ம ஈவில் நன் டூ விளாட போகிறோம். என்னடா ஈவில் நன் ஒன்று விளாட்றதுக்கு முன்னாடி டூ விளாட்றேன்னு கேட்கலாம். கதை பிரகாரம் வந்து ஈவில் நன் டூ தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் ஈவில் நன் ஒன்னே நடக்கும். அதனால தான் ஈவில் நன் டூ இப்போ பண்ணுறேன். அதனால் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு பார்க்குறதுக்கு, ஸ்டோரி கரெக்டாக புரியும். சரி ஓகே, ரொம்ப பேசாமல் நம்ம இப்போ கேம்குள்ளே போயிடலாம். பசிலெல்லாம் ஓரளவுக்கு தெரியும், அதனால் ஈவில் நன் டூவை வந்து இந்த வீடியோவில் முடிக்க பார்க்கலாம். அப்படி முடிக்க முடியலன்னா பார்த்துக்கலாங்க. என்னென்னா ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே வீடியோ முடிச்சுட்டு சந்தோஷம். ஓகே, எல்லாம் கரெக்டாக இருக்க கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அருமையான மியூசிக்கோட ஆரம்பிக்கிறாங்க. ஈவலன் தானே அது, இதோ பாடுறாங்களே. நமக்கு அந்த பாட்டெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ண அவசியம் இல்லைப்பா, ஏதாவது கதை பேசினா மட்டும் சொல்லலாம். ஏதோ சர்ச்சில் இருக்கிற பாட்டு மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஈவலனோடைய பொண்ணு, நிறைய பேருக்கு தெரியும் கண்டிப்பாக. கே இது காடு நிறையா. இப்போ வந்து ஈவலனுடைய கதை என்னென்னா, ஈவலனுக்குன்னு ஒரு பொண்ணு இருக்குது. அவன் புருஷன் என்னென்னு தெரியல, அதை பற்றி காட்டல. ஸோ அவங்க பொண்ணு வந்து இறந்துட்டாங்க. அந்த விரக்தியில் வந்து இவங்க வந்து நன்னா ஆயிட்டாங்க. அதுதான் பேசிக்கான கான்செப்ட். அவங்களுடைய பொண்ணுடைய இழப்பை தாங்க முடியாமல் நன்னா ஆயிட்டாங்க. ஆனால் என்ன, இவங்க வந்து ஜீசஸை வழிபடல, இவங்க வந்து வேறு ஏதோ ஒரு சாத்தானை வழிபட்டுட்டு இருக்கிறாங்க. அதால் தான் இவங்களுக்கு வந்து ஈவல் நன்னுன்னு பேர். பாவம் இல்லை, ஒருவேளை அவங்க பொண்ணை திரும்ப கொண்டு வர்றதுக்காக இவங்க ட்ரை பண்ணிகிட்ருக்கலாம், சொல்ல முடியாது. அதுக்காக வேணால் சாத்தான் போய் பக்கம் போயிருக்கலாம், மேபி. ஓகே, கதவை சாத்திட்டு யார் கத்துறாங்கன்னு தெரியல. சரி தரம், என்ன பண்ணுறாங்க, வந்துட்டாங்க யான்னு நமக்கு தான் பேசுகிறாங்க. நீ கொஞ்ச நேரமாவது வாயை மூடாமல் இருந்தன்னா என்னுடைய சின்ன நண்பர்களை வந்து திறந்து விட்டுருவேன். அதனால் வாயை முட்டிடுறா. ஆ, மிரட்டுறாங்க மிஸ்ஸே. இதுதான் அந்த சின்ன நண்பர்களா? என்னடா இது, பார்க்கவே விரோதமாக இருக்குது. ஓ, நல்லா தூங்குறியான் செல்லமே. என்னடா அது வயிற்றில் வாய் இருக்குது, இதுக்கு ரெண்டு வாயா? ரெண்டு வாயை வச்சுரு, நீ என்ன பண்ண போகிற? நீ என் கூட கொஞ்சம் நேரம் செலவோய். ஓகே, நம்ம கதையை முடிக்க போகிறாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஓகே, அதுங்கெல்லாம் தூங்குது போல இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. கே ஸ்கூல்லேருந்து தப்பிச்சு போகிறேன்டா போகிறேன்டா. ஓகே, சென்சிட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது, கொஞ்சம் குறைச்சிக்கிறேன்ப்பா. ஓகே, ஏதோ பரவாயில்ல, அது அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம மொதல் போய் கொண்டு போய் வச்சுட்டு வந்துடலாம். இருந்தாலும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்க தான் செய்யுது. அப்படியே போவோம் நம்ம அப்படியே. ஓகே, இந்த கார்பட்டி கடியில் என்ன இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம், அதிசயம் இருக்குது. நிறைய பேர் கேம் விளாண்டுருப்பீங்க, இருந்தாலும் நம்ம வந்து புதுசாக விளாட்ற மாதிரி. சரி ஓகே ஓகே, இது நம்மளுடைய நிலா வரை சொல்லப்போனால் பேஸ்மெண்ட். ஓகே, இன்னொன்று எங்கே, இந்த அந்த சைடு உட்காந்துருக்குதா? ஓகே, இதையும் வச்சிடலாம். எல்லாத்தையும் பக்கத்தில் பக்கத்தில் இதில் வச்சுட்டானே, இப்படி இருந்தால் என்னடா? சரி இல்லையே சென்சிட்டிவிட்டி. சரி ஓகே, இதை வச்சுட்டு கொஞ்சம் மாற்றிக்கிறேன் நான். ஒரே நிமிஷம். ஓகே, போயிடலாமா மெயின் மெனு. ஓகே, மறுபடியும் வந்தாச்சு. மறுபடியும் அதே கொண்டு போய் வச்சிடலாம் இப்போ நம்ம. இந்த வாட்டி ஏதோ பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா ஈவில் நன் வந்துட்டாங்கன்னா திடீர்னு நான் முன்னாடி போகிறேன்னு பின்னாடி அவங்க பக்கமே ஓடிட்டேன்னா என்ன பண்ணுறது? சென்சிட்டிவிட்டி இந்த கேம்லலாம் ரொம்ப முக்கியம். அதனால தான் நல்லா இந்த கேம் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஆனால் அந்த இது தான், இந்த திருப்பூர் தான் கொஞ்சம் பிரச்சனை. ஸோ பார்த்துக்கலாம் நம்ம. ஓகே, இப்போதைக்கு இது வந்து நமக்கு யூஸ் ஆகாது. ஏய், இது என்ன முட்டையா என்ன, ஏதோ கிடக்குது. இப்போதைக்கு நம்ம வந்து எக்கை மட்டும் ஃபில் பண்ணி வச்சிடலாம் நம்ம எதுக்கும். ஓகே 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 ஓகே, எக்கெல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. இதை நம்ம அப்படியே கீழே போட்டுடலாம் நம்ம அப்படிக்கே. இதுக்காக தேவைன்னா அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அட்டிக்கு போக முடியாது. கார்டன், ஓகே கார்டனுக்கு போவோம். என்ன கார்டனில் ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்துக்கலாம். இது நமக்கு தேவைப்படாது இப்போதைக்கு. சரி போவோம் நம்ம. ஓகே ஓகே, வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே இருக்கிற லைட்டெல்லாம் ஆஃப் பண்ண போகிறோம், க்ரீன் ஹவுஸ் இதில் இருக்கிற லைட் எல்லாம். ஏன்னா நமக்கு வந்து பேட்டரி தேவை, இந்த இடத்துல ஒரு பேட்டரி இருக்கும். ஸோ லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடலாமா? ஒன்று, இங்கே ரெண்டு. ஓகே, இந்த இடத்துல தான் ஒரு பேட்டரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல க்ரீன் ஹவுஸை க்ரீன் ஹவுஸில் வந்து இந்த செடிங்களெல்லாம் நல்லா
பதமாக வச்சுக்கிறதுக்காக. ஓகே, அந்த இடத்துலலாம் போக முடியாது, இங்கே வந்து பார்த்துடலாம். இந்த இடத்துல வந்து நமக்கு ஷவல் கிடைக்கணும், அப்போ தான் வந்து இந்த மண்ணெல்லாம் தோண்ட முடியும். ஓகே, எல்லாம் லைட்டே ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. இப்போ எதுக்காக ஆஃப் பண்ணுறோம், அந்த பேட்டரி தேவையில்ல, அந்த பேட்டரி வந்து ஷாக் அடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இதெல்லாம் நம்ம ஆஃப் பண்ணிகிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. லாஜிக்கலாக பண்ணியிருக்கிறாங்களாம்மா. ஓகே, நம்ம போய் எடுத்துடலாமா? சாவி வேணுமா என்ன? ஆமாம், சாவி வேணும். ஓகே, போன வாட்டி நான் விளையாடக்குள்ளே சாவியே கேட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை, ஏதோ அப்படியே கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் போல இருக்குது. இது எதுக்கு? இந்த பிங்கை நமக்கு வந்து ட்ரூ எண்டிங் பண்ணக்குள்ள தான் தேவைப்படும், அதனால் இப்போதைக்கு இது நமக்கு தேவைப்படாது. இருந்தாலும் ஏதாவது ஒரு எண்டிங் பண்ண முடியலனா இதையாச்சும் பண்ணி நம்ம முடிச்சிடலாம், ட்ரூ எண்டிங் ஆகுது. ஸோ இதை கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுவோம். இங்கே கடை. ஓகே, நமக்கு வந்து கட்டர் இல்லாதால் இப்போது வந்து பேட்டரி எடுக்க முடியாது. ஸோ நம்ம இப்போ சர்ச்சுக்கு போவோம். ஓகே ஓகே ஓகே, சீக்கிரம் முடித்தா நல்லாயிருக்கும், பார்த்துக்கலாம் நம்ம. எவனும் வராமல் இருந்தால் சந்தோஷம், ஈஸியில் தான் வச்சுருக்குறேன், அதனால் மெதுவாக தான் வருவாங்க. ஓ, இது வந்து ஓஞ்சிக்கிற இடங்கிறதால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆஹா, இப்போ தான் சொல்லி வாங்க முடியல, அதுக்குள்ளே வந்துட்டானே. போய்க்கலாம், வெளில போய்க்கலாம், அவங்களால வர முடியாது, கண்டிப்பாக வர முடியாது. ஓகே, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறேன். போயிருப்பானா மாட்டானா? ஓகே, சவுண்ட் அடங்கிடுச்சு, கிளம்புவான். அவன் வேறு ஏதாவது சைடு போனால் சந்தோஷம், முட்டி எடுத்துகிட்டு வந்துடலாமா நம்ம பேசாமல். ஆஹா, சவுண்டு கேட்குதே, எங்கே இருக்கிறான்னு தெரியல, ஆக்கியே இருக்கிறான்ப்பா அவன். ஓகே, நமக்கு எதாவது தேருதான்னு பார்க்கலாம். ஏ, அவன் அங்கே இருக்கிறாப்பா, இத்தே கரைச்சி. ஆ, இதுக்கு தான் ரெண்டும் வாயாடா உனக்கு. ஓகே, ஈவில்னனுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு வந்துடலாம். ஹாய் ஈவில்னன். ஆ, பார்க்க ஈவில்னன் மாரே தெரியலையே, விண்டோ ஓப்பன் பண்ணால் அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். எந்திரிச்சிருச்சே, ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு உனக்கு, என் கையினா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. ஓகே, நம்ம கிளம்பிடலாம். ஓகே ஓகே, ஆ ரெண்டு ஈவில்னா. ஆஹா, பவங்க யாரு? என்னடா இது, ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் வச்சுருக்கிறீங்க, ரெண்டு ஈவில் நான் இருக்கிறாங்க இதில். ஆஹா மிஸ், இனிமேல் நான் போக மாட்டேன் மிஸ், எங்கேயும் போக மாட்டேன் மிஸ். இன்னும் ரெண்டே ரெண்டு சான்ஸ் தான் இருக்குது. சே, திறந்துட்டு உள்ளே போயிடலான்னு பார்த்தா இவங்க வந்து அடிச்சுக்கிட்டாங்கப்பா. நம்ம சீக்கிரட்டை கண்டுபிடிச்சிருவாங்களே, அப்படி ஒரு லாஜிக் வச்சுருக்குறான் பையன். ஏ, ஏன்டா இப்படி லாஜிக்னு போய் தாலி எடுக்கிறீங்க? ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்கூல் பக்கத்தில் நம்ம போய் பார்ப்போம், ஸ்கூலுக்கு ஏதாவது இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஏதாவது நமக்கு வந்து தேவையான பொருள் ஏதாவது கிடைக்கலாம், கிடைக்கும். ஏதாவது பூட்டி போட்டு வச்சுருந்தானா ரொம்ப கஷ்டம், அநேகமாக பூட்டெல்லாம் எதுவும் போட்டிருக்க மாட்டான், பசில் தான் கொடுப்பான். பார்த்துக்கலாம். ஓகே, லேடிஸ் பாத்ரூம்னு நினைக்கிறேன், நான் க்ளீனாக இருக்குல்ல. கீழே நான் வந்து ஆல்ரெடி செக் பண்ணி பார்த்துட்டேன், கீழே எதுவுமே இருக்காது. நான் ஆல்ரெடி டெமோ விளாண்டு பார்த்தப்ப அதனால் மேலே தான் எந்த பொருளாக இருந்தாலும் கிடைக்கும். ஸோ ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஆ, எத்தனை டேஸ்து? சரி, இருந்தாலும் பார்த்துடலாம். இல்லை, பொதுக்கி வந்து எடிட் பண்ணாமல் வீடியோவை காட்டிடுறேன், ஏன்னா கம்மியான டெஸ்க் இருக்கிறதால அப்புறமா வந்து எடிட்டிங்கில் இது பண்ணிடுறேன், பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே ஓகே, ஈவில் நான் இது வரைக்கும், ஓ இதுதான் அந்த லேபு, இங்கே தான் நம்ம வந்து ட்ரூ எண்டிங்கான வேலைகள்லாம் பண்ணுவோம். ஸோ இப்போ நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்ம இதெல்லாம் எது இருக்குது? ஓ, ரிசர்ச் வந்து மாபெரும் வெற்றி அடைஞ்சிருச்சு, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நியூ ரோஸ்டர்ஸ், அதான் அந்த கோவிங்கை வந்து அதோட பேர் வந்து ஹம்ஷேப்னு வச்சுருக்கிறா, அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குதான். அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஹியூமன்ஸோடைய கான்ஷியஸ் லெவலுக்கு வந்து ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கிறத வந்து சயின்டிஃபிக்காக நிரூபிச்சிட்டாலாம், ப்ரூஃப் பண்ணிட்டாலாம், அதையும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறா. இருந்தாலும் நான் அவளோட டிஎன்ஏவை வந்து அந்த கோவிங்கக்குள்ளே இன்சர்ட் பண்ணலான்னு தெரியலன்னு போட்டுக்குது, யாரோட டிஎன்ஏன்னு மென்ஷன் பண்ணல. சரி ஓகே, இந்த லாக்கரில் பார்த்துடலாம், ஏதாவது இருக்குதா? ஒன்றுமே இல்லை, அப்படியே தேய்ச்சி வச்சுருக்கிறான். ஓகே, இந்த லாக்கர்லேயாவது பார்த்துட்டு ஏதாவது இருக்காரு? இந்த சைடும் ஒன்றும் இல்லைப்பா, இங்கேயும் தொடச்சி தான் வச்சுருக்கிறான். ஸோ இங்கே இருக்கு நிறையா லாக்கர் இருக்குது, இங்கேயும் பார்த்துடலாம் நம்ம. ஏய், என்னடா இது, க்ரீன் போஷனா? ஆஹா, இதுவும் நமக்கு தேவைப்படாதுப்பா, இதுவும் வந்து எல்லாமே அந்த ட்ரூ எண்டிங்க்கான பொருள் தான் கொடுத்து வச்சுருக்கிறான். நமக்கு இது தேவையில்ல, நம்ம எஸ்கேப் பண்ணுறதுக்கான அந்த பொருள் தான் தேவை. ஸோ தேடுவோம்.
இவ்வளோ லாக்கரை திறந்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒன்றுமே இல்லைப்பா. கடவுளே, இவ்வளோ இருந்தால் என்ன பண்ணியும்? ஒன்றுமே இல்லை, ஒன்றுத்துல கூட ஒன்றுமே இல்லை. பாருங்க, இதில் கூட ஒன்றுமே இல்லை. கர்மம், என்னடா இது எல்லா இடத்தையும் இப்படி எம்டியாக வச்சுருந்தீங்கன்னா? ஆஹா, என்னமோ இருக்குதே. ஏ, ஸ்கேலுப்பா இது. ஓகே ஓகே ஓகே, நமக்கு இதாவது கிடச்சிதே, இதை வச்சு நம்ம வந்து வேறு ஒரு இடத்துக்கு போகலாம். ஓகே, இது என்னது இது? ஆஹா, கார்டன் கீப்பா இது. இது நமக்கு கண்டிப்பாக தேவை. இது கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம். ஓகே, வந்தாச்சு வந்தாச்சு, இடத்துல வந்து வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம அப்புறம் போய் எடுத்துக்கலாம். மொதல் நம்ம போய் சாவே எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ எல்லாம் பொருளும் இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறது சேஃபு. ஓகே, இந்த இடமா என்ன? இந்த இடம் இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு என்னமோ. ஓகே, என்ன இருக்குது என்ன இருக்குது? கிளாஸு, கண்ணாடி. ஆ, இது கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும்பா. இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வந்ததுக்கு ஏதாவது கிடச்சிதே. எல்லா இடத்துலையும் கிளாஸ் ரூம் ஒரே மாதிரியே இருக்குதா, அதனால் வந்து இந்த பொருளெல்லாம் எங்கே பார்த்தனே தெரியல. ஸோ குத்து மதிப்பாக தான் தேடிட்டு இருக்கிறேன் எல்லாத்தையுமே. ஸோ நம்ம பேட்டரி எடுத்தே ஆகணும், அதுக்காக க்ரீன் ஹவுஸ் சாவி கண்டிப்பாக தேவை. மிஸ் வந்துட்டாங்கப்பா. ஓடுறா 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 ஓடுறா, எங்கேயாவது போய் ஊஞ்சிக்கடா ஊஞ்சிக்கடா ஊஞ்சிக்கடா. ஆ, வராங்கப்பா, பரவாயில்ல, நடந்து தான் வராங்க, அதனால் பிரச்சனை இல்லை. நம்ம இப்படி சுற்றிட்டு போயிடலாம், இங்கேயாவது போய் ஒழிச்சிக்கலாம்ப்பா. ஓகே, போயிருப்பாங்கன்னு நினச்சே. ஆ, கரெக்டாக இங்கேயே நிற்கிறாங்களே. சீக்கிரமா, அவங்க இந்த சைடு வழியே இல்லையே. இந்த மாரி ஃபோட்டோ தள்ளி விடுதா அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த க்ரீன் ஹவுஸாகவே எங்கே போய் தொலைஞ்சதுன்னே தெரியலையே. சரி, ஓகே, போயிட்டாங்க 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 போயிட்டாங்க. சந்தோஷம் சந்தோஷம். இப்போது வந்து, ஆஹா மேடம், மிஸ், புக்கு எடுத்துகிட்டு போகலான்னு வந்த மிஸ். ஏ மிஸ், காலை பிடிச்சி திருகாமல் விட மாட்டாங்க போல இருக்கே. ஐயோ மேடம் மேடம் மேடம், இருங்க நான் எங்கள் அப்பா கிட்டே சொல்லுறேன். இன்னும் ஒரே ஒரு ட்ரை தான் பாருக்குது. சே, நான் ரொம்ப கேர்லெஸ்ஸாக நான் வந்து விளாண்டுருக்குறேன். சரி, முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுவான். இந்த ஒரே ட்ரெயில முடிக்க முடியுமான்னு தெரில. இவங்க மேடம் வேற சடங்குக்கான பொருளெல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவான். ஓகே, இப்போ நம்ம எங்கே போகிறது? இப்போ நம்ம எங்கே இருந்தோம்? ஆ, கிளாஸ் ரூம்ப்பா. கிளாஸ் ரூமில் தான் நம்ம இருந்தால் வேற எங்கேயாவது போகலாமா? வேணாம், நமக்கு க்ரீன் ஹவுஸ் சாவி தேவை. அது இருந்தால் தான் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண முடியும் நம்மளால். ஓகே ஓகே, நானும் ரொம்ப நேரம் தேடி இருக்கிறேன். இந்த இடத்துல வந்து குழம்பிட்டேன்ப்பா, எங்கே இருக்குதுன்னு. இந்த ரூமாக தான் இருக்குமா என்ன? எனக்கு என்னமோ அப்படி தான் போ தோணுது. ஓகே, இதில் இருந்ததுன்னா சந்தோஷம். பாடா இருக்குதுடா சாமி. ஆ, ஏண்டா முடுறா, தொடடா டே. க்ரீன் ஹவுஸ் கிடச்சிருச்சு, கொண்டு போய் போட்டுட்டு வந்துடலாம். இப்போ என்ன அடி இன்னும் வருகிதுப்பா எனக்கு. நம்ம இப்போ க்ரீன் ஹவுஸ்க்குள்ளே போய் திறந்து விட்டுடலாம். அங்கே வந்து என்ன இருக்குன்னு தெரியல, நம்ம போய் பார்த்துறோம் நம்ம போய். ஓகே, அவங்களுடைய என்ன சொல்கிறது, வாக்கிங் வந்து கொஞ்சம் மெதுவாக இருக்கிறதால நம்ம வந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஈஸிங்கிறதால. எங்கடா போச்சு எங்கடா போச்சு இடம் இடம் இல்லையா? அக்கதாம்ப்பா. கே போடு, கே திறந்தாச்சு. என்ன இருக்க போகுது? இதை பிளான், செடி நடுறது எப்படின்னு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. கட்டரு, இதுதான்ப்பா தேவை நமக்கு. இது போதும் நமக்கு. கே, இதுக்குள்ள இருக்க ஏதாவது ஷவலுக்கு போய் வச்சுருக்கீங்களா? ஒன்றுமே இல்லையே, சாத்திட்டு போகணும்னு சொல்லிட்டாங்களே. இதுக்குள்ள இல்லை இல்லை, இதுக்குள்ளே வச்சுருப்பாங்க கண்டிப்பாக. தொடப்பம்மா, ஒழிஞ்சிக்கிற இடம்ப்பா அதை ரெண்டுமே. சரி, ஓகே, இப்போ நம்ம போய் அந்த இதை எடுத்துடலாம், பேட்டரியை. ஓகே, மேடம் இன்னும் வரல, அதனால் பிரச்சனை இல்லை. பெரிய அளவுக்கு சவுண்டு கொடுக்கல நான், அதனால் பிரச்சனை இல்லை. ஓகே, கட் பண்ணிடலாமா? பேட்டரி கிடச்சிருச்சுப்பா நமக்கு. சரி, இப்போ நம்ம போய் பிளான் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய ஆரம்பிச்சிட வேண்டியதான். நம்ம சீக்கிரப்பா 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 வந்துட போகிறாங்க. வந்துட்டாங்கடா, வந்துருப்பாங்க. இந்த கேமில் ஒரு முக்கியமான பார்ட்னா இந்த கிளாஸும் பேட்டரியும் தான். ஏன்னா இந்த மெயின் டோருக்கான கீ எடுக்கிறதுக்கு இதுக்கு ரெண்டு தான் மிக முக்கியமாக ஹெல்ப் பண்ண போகுது. அது எந்த அளவுக்கு நான் காட்டுறேன். எங்கே இருக்குது அட்டிக்கு, எங்கே இருக்குது இதே இருக்குது. ஓகே, அட்டிக்குள்ளே போயிடலாம். ஏன்னா அட்டிக்கு தான் நமக்கு வந்து இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுற இதுக்கான இடம். ஓகே, இருக்கிறாங்களா என்ன? ஓகே, எதுக்கு நம்ம புதுசாகவே போய்க்கலாம். அட்டிக்குனா பறனை தானே? ஆ, பறனை தான் பறனை தான். ஓகே ஓகே, இந்த இடத்துல தான் ட்ரூ எண்டிங் நடக்கும். அதை நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்த்துக்கொள்ளலாம். அதை இந்த வீடியோவை முடிக்க பார்க்குறேன் நான். சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த டெலிஸ்கோப்பில் இந்த கிளாஸை சொருவி விடலாம். ஏன்னா இந்த டெலஸ்கோப் சரியில்லை, அதனால் இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பேட்டரி எடுத்துகிட்டு வந்துடலாம். பேட்டரி பேட்டரி ஓகே, எடுத்துகிட்டு வந்தாச்சா? இப்போ வந்து இதை இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடலாம்.
இப்போ எக்ஸாக்டாக என்ன நடக்க போகுதுன்னா, நான் வந்து இந்த டெலஸ்கோப் வழியாக பார்ப்பேன், ஒரு டெமோ காட்டுறேன். இந்த சகுப்பு டர் வழியாக ஈவில் நின்று வருவாங்க, அந்த நேரம் பார்த்து பட்டன் ஆயிட்டு இந்த பல்பை நான் உடச்சிருவேன். அந்த அதிர்ச்சியில் வந்து சாவிக்கே வந்துடும், இந்த சைடு வந்து சாவி, இந்த மெயின் டோருக்கான சாவி வந்து அங்கே போயிடும். ஸோ நான் போய் எடுத்துப்பேன். அதான் கான்செப்டு. ஒரு டெமோ காட்டிடுறேன் நான். இப்போ பாருங்கள், இப்போ இந்த சுவிட்சை ஐத்துறேன் பாருங்கள், லிவர் மாரி அங்கே ஐத்துனேன்னா கீழே வந்து போயிடும் சாவி. அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு போன் தேவை, 1000 வருஷ பழமையான ஒரு போன் தேவை. அதில் வந்து ஒரு சேஃப்குள்ள அடைச்சி வச்சுருக்கிறா, அதை நம்ம போய் பாஸ்வேர்டு போட்டு எடுத்துடலாம். ஓகே, அந்த பாஸ்வேர்டு வந்து இங்கே தான் இருக்கும் அவன் டேபிளில். ஏதாவது கோழி கீழே வந்துருச்சுன்னா அதுக்காக என் டிஃபென்ஸுக்காக வச்சுருக்கிறேன் இந்த கோழி முட்டைகள். இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியல. சரி ஓகே, பாஸ்வேர்டுண்ணே. என்னது 7000? 7000 தான் பாஸ்வேர்டா? ரொம்ப ஈஸியாக இருக்குதே. பரவாயில்ல பரவாயில்ல, ஓகே. ரொம்ப ஈஸியான பாஸ்வேர்டுங்கிறதால எழுதி வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கீ வந்தாச்சு. இங்கே கோழி கீழே ஏதாவது இருக்குதா? ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு கீழே தான் அந்த இது இருக்குது, சேஃப் இருக்குது. ஓகே, இங்கே தான். இது யாரோட எலும்பு அங்கே வச்சுருக்குறாங்கன்னு தெரியல. நம்ம பாஸ்வேர்டை போட்டு எடுத்துடலாம். 700 7000. ஓகே, சீக்கிரம் 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 எவனா அதை வந்துருப்பான். அவ்வளோதான்ப்பா முடிஞ்சது. இந்த சவுண்டுக்கு யாராவது வரலாம், இந்த எலும்பு எடுக்கிறதுக்கு முடியாது, யாராவது வராங்களாம் செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இந்த போன் எதுக்குன்னா, நம்ம வேலை வந்து ஒரு விண்டோவில் வந்து யாரோ ஒரு ஈவில் நன் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ருந்தாங்களே, அந்த ஐஸ்கிரீம் டப்பாவை கீழே தள்ளி போகிறதுக்காக தான். நம்ம கை எட்டாது அந்த டப்பாவுக்கு, அந்த டப்பா அளவுக்கு நம்ம கை எட்டாது. அதனால் வந்து இந்த போனை வச்சு கீழே தள்ளி விட்டுருவோம். அவங்க வந்து ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணுவாங்க, ஐஸ்கிரீம் வரும். அதுக்கப்புறம் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த பட்டனை ஐட்டி அந்த லைட் பல்பை வெடிக்க வைப்போம். பிளான் கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகிடும். ஏய், இவனுக்கு இந்த முட்டை வேலை செய்ய மாட்டேங்குதுப்பா. படுபாவி போயா? ஓகே, இது இது நமக்கு இப்போதைக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். நம்ம போனை மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம். மறுபடியும் எழுந்திரிச்சிட்டான்ப்பா. ஓகே, போனை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே 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 ஓகே, வந்துட்டாங்கப்பா வந்துட்டாங்கப்பா, இவ்வளோ நான் வந்துட்டாங்கப்பா. ஐயோ ஐயோ, ஆடிக்கிட்டேன். எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குதுப்பா. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, விளாட்றேன். ஆஹா ஆஹா, மாட்டினேன். அம்மா, இத்துடன் டியூட்டோரியல் சென்டர் கால வரையின்றி மூடப்படுகிறது. ஏய், வாய்ஸ் நல்லா இருக்குல்ல. கே, சடங்க ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. நான் என்ன நடக்குது? நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேண்ணா. நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க என்னை வச்சு? ஓ, ஏதோ முனகிறான்ப்பா. மொழி புரியாத ஏதோ ஒரு இதில் பாடுறாங்க. அதை நிறுத்துங்க, எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குறங்கிற மாதிரி சொல்கிறான். ரொம்ப வித்தியாசமாக இருக்கிற மாதிரி சொல்கிறான். ஆ, ஏதோ மாறுறான்ப்பா இவன். ஆஹா, ஏதோ மாத்துறாங்கப்பா நம்மளை. என்ன எழுத்துனே புரியலையே. ஏபிசிடியே தலைகீழாக போட்டிருக்கிறாங்க போல இருக்கு. நான் எல்லாத்தையும் உங்களுக்கு தியாகம் பண்ணுறேன். நீ கேட்டதை வந்து கொடுங்க சொல்கிறேன். ஓ, அவன் பொண்ணு எல்சா எலிசாவை வந்து மறுபடியும் பிறக்கணும்னு சொல்கிறாங்க. ஓ, நீ ரொம்ப பயங்கரமான அசிங்க பிடிச்ச தீய கண்ணி. ஓ சகோதரா, இது நான் மறுபடியும் பண்ணணும். ஓ, ஃபெயில் ஆகிடுச்சு போல இருக்குப்பா, இது நல்லதுக்கே இல்லை. ஓ, இவன் எரிஞ்சிட்டதால இது வந்து மந்திரம் ஒர்க் அவுட் ஆகலை போல இருக்கு, மறுபடியும் பண்ணுமா? அப்போ எத்தனை பேருடைய நீ வந்து இந்தமாரி பண்ணுவே? கடவுளே, இந்த ஸ்கூல்லேருந்து தப்பிக்கிற முயற்சியில் நீ தாக்கு பிடிக்கல, அதாவது செத்துட்டேன்னு சொல்கிறாங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் வந்து ட்ரை பண்ணலான்னு நினச்சேன், தப்பிக்கலான்னு ட்ரை பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் முடியாமல் போயிடுச்சுப்பா. என்ன பண்ணுறது, ஈவில் நான் போடுதல் தாங்க, எல்லாம் அவங்க பொண்ணுக்காக. சரி ஓகே, அடுத்த ட்ரையில் அடுத்த ஒரு குழந்தையாக வந்து ஈவில் நன்னுடைய சாபத்துக்கு ஆளாகாமல் நம்ம வந்து தப்பிக்க ட்ரை பண்ணலாம். ஓகே, அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேம் பேசுகிறோமே. பாய் காய்ஸ், பாய், அடுத்த நாள் விடைவில் பார்க்கலாம். பாய் பாய். மெம்பர் ஆகணும்னா அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். ஸோ ஜாயின் பண்ணுங்கப்பா.